இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் திரைத்துறையில் மியூசிக்கில் பண்ணாத சாதனைகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் ரீசெண்டாக தன்னுடைய 33வது ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸை அவர் வின் பண்ணியிருக்காரு. 33 தடவை ஒருத்தரால் ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸை அதுவும் வாங்க முடியுமா இவ்வளோ கன்சிஸ்டண்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை அசால்ட்டாக பண்ணி காமிச்சிருக்காரு நம்ம இசைப்புயல். இது வரைக்கும் என்னென்ன படங்களுக்காக அவர் எந்தெந்த வருஷத்தில் ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 93 ரோஜா திரைப்படத்துக்கும், 94 ஜென்டில்மேனுக்கும், 95 காதலனுக்கும், அதே 95 ஆர்டி பர்மன் அவார்ட் ஃபார் நியூ மியூசிக் டேலண்ட்டுக்கும், 96 ரங்கீலா திரைப்படத்துக்கும், அதே 96 பாம்பே திரைப்படத்துக்கும், 97 காதல் தேசத்துக்கும், 98 மின்சார கனவுக்கும், 99 தில்சே அதாவது தமிழ்ல உயிரே திரைப்படத்துக்கும், அதே 99 ஜீன்ஸ் திரைப்படத்துக்கும், 2000 வருஷத்துல தாள் அதாவது தமிழ்ல தாளமா வெளிவந்த திரைப்படத்துக்கும், அதே 2000 முதல்வன் திரைப்படத்துக்கும், 2001 அலைப்பாய்தியுக்கும், 2002 லகான் திரைப்படத்துக்கும், 2003 சாத்தியா திரைப்படத்துக்கும், அதே 2003 பெஸ்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காக த லெஜண்ட் ஆஃப் பகத்சிங் திரைப்படத்துக்கும், 2005 பெஸ்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காக சுவதேஷ் திரைப்படத்துக்கும், 2007 ரங்தே பாசந்தி அப்படின்ற ஹிந்தி திரைப்படத்துக்கும், அதே 2007 தமிழ்ல சிலனூர் காதலுக்கும், 2008 குருவுக்கும், அதே 2008 குருவில் பெஸ்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காகவும், அதே 2008 இங்கே தமிழில் சிவாஜிக்காகவும் மொத்தமாக 2008 மட்டுமே 3 ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்காரு. 2009 ஜோதா அக்பர் திரைப்படத்துக்கான பெஸ்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோரையும், அதே 2009 ஜானே தூ யா ஜானேனா அப்படின்ற ஹிந்தி திரைப்படத்துக்கும், 2010 டெல்லி 6 2011 வினை தாண்டி வருவாயா தமிழையும், அதே 2011 வினை தாண்டி வருவாயாவுடைய தெலுங்கு ரீமேக்கான ஏ மாயா செசாவி அப்படின்ற திரைப்படத்துக்கும், 2012 ராக் ஸ்டாருக்கும், 2014 கடல் திரைப்படத்துக்கும், 2016 ஐ திரைப்படத்துக்கும், 2017 அச்சம் என்பது மடமையடா திரைப்படத்துக்காகவும், 2018 மெர்சல் திரைப்படத்துக்காகவும், இப்ப கடைசியா 2023 பொன்னியின் செல்வன் பாகம் 1 திரைப்படத்துக்காகவும், இப்படி மொத்தமா 33 தடவை ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் நம்ம இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் வின் பண்ணியிருக்காரு. இதுல பெரும்பாலான திரைப்படங்கள் சங்கர் மற்றும் இயக்குனர் மணிரத்னத்தோட டைரக்ஷன்ல வெளிவந்த திரைப்படங்கள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. 33வது தடவையா ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்கக்கூடிய நம்ம இசைப்புயல் ஏஆர் ரஹ்மானுக்கு நம்ம சேனல் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இப்ப இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோ கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம நீ இப்போ வீடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனையும் மறக்காம டிங்க நினைத்துருங்க.